சுவிசேஷகம் நான் அறிவிப்பது என் சுயமான பலனாலல்ல என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்கு அளித்த தாளந்திது என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்கு அளித்த தாளந்திது முழுதாகமா செய்கின்ற பணியும் இது உற்சாகமா முழுதாகமா செய்கின்ற பணியும் இது உலகெங்கும் அவர்காய் பணி செய்திட தருணம் இது உலகெங்கும் அவர்காய் பணி செய்திட கொடுத்திட்ட தருணம் இது சுவிசேஷகம் நான் அறிவிப்பது என் சுயமான பலனாலல்ல என்னை மீட்டவர் அருள் ரட்சக எனக்கு அளித்த தாளந்திது அழிகின்றதே பெருமந்தைகள் அறிவிக்க வருவாரில்லை அழிகின்றதே பெருமந்தைகள் அறிவிக்க வருவாரில்லை எழுந்தோடிடு பரிசுத்தாவி உண்டு தாகம் உண்டோ நீ எழுந்தோடிடு பரிசுத்த ஆவி உண்டு சுவிசேஷகம் நான் அறிவிப்பது என் சுயமான பலனாலல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:5 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அண்ட் ஐ வில் பி அ வால் ஆஃப் ஃபயர் ஆல் அரவுண்ட் டிக்ளேர்ஸ் த லார்ட் அண்ட் ஐ வில் பி த க்ளோரி இன் அவர் மிஸ்ட். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, நான் அவர்கள் நடுவிலே மகிமையாக இருப்பேன். ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் நடுவிலே நான் மகிமையாக இருப்பேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏசாயா 49:3 இஸ்ரவேலே உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை சொல்கிறார். உன்னில் நான் மகிமைப்படுவேன். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் மகிமை அடையும்படி விரும்புகிறார். ஏசாயா 42:8 வாசித்து பாருங்கள். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன். இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உன் மூலமாக, உங்கள் மூலமாக, உங்கள் நடுவிலே கர்த்தர் மகிமை அடைய விரும்புகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிப்பீர்களானால்
உங்கள் மூலமாக உங்கள் நடுவிலே கர்த்தர் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வேளையிலும் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படியெல்லாம் மகிமை அடைய விரும்புகிறார், அல்லது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசி எப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும், ஒரு மூன்று காரியத்தை இந்த கால்வெளியிலே நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். நம்பர் ஒன், பாட்டினால் அவரை மகிமைப்படுத்தலாம். நம்பர் டூ, பரிசுத்தத்தினால் அவரை மகிமைப்படுத்தலாம். மூன்றாவது, பாடுகளினாலே அவருக்கு மகிமைப்படுத்தலாம். சுருக்கமாக நான் சொல்கிறேன், பாட்டினால் மகிமை, பரிசுத்தத்தினால் மகிமை, பாடுகளினால் மகிமை. உங்கள் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்பர் ஒன், பாட்டினாலே துதியினாலே நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும். சங்கீதம் 69:30-31 ஆகிய வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமுள்ள காலையறுதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். I will praise the name of God with a song and will magnify him with a thanksgiving. இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். எதுவே? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினாலே அவரை நான் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமுள்ள காலையறுதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் தேவனை துதித்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது தேவ நாமம் மகிமைப்படுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி விரும்புகிறார். சங்கீதம் 34:3 சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னோடு கூட ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்லுகிற வார்த்தை எத்தனை ஆச்சரியமான வார்த்தை. ஏசாயா 43:21 பாருங்கள், இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். சகரியா 2:10 சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை துதித்து பாடி போற்றி கர்த்தர் செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து அவரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. துதிக்காத ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பை பாருங்கள். ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்கள், துதிக்காம ஸ்தோத்தரிக்காம தேவனை மகிமைப்படுத்தாம தேவன் செய்த கிருபைகளை நினைக்காமல் இருந்தால் இருதயம் இருளடைந்து விடும். உன் வாயை திறந்து ஆண்டவரை துதிமகனே துதிமகளே, எந்த சூழ்நிலைக்காகவும் கர்த்தரை துதி. யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிலருக்கு ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தால் ஸ்தோத்திரம், கொஞ்சம் கொடுக்கறத நிறுத்தினா போதும் பயங்கர ஆத்திரம், அப்படி இருக்கிறீங்களா? ஒரு நாள் அப்படி இருக்காதீர்கள். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் நாம் மகிமைப்படும். நம்பர் டூ, பரிசுத்தத்தினால் மகிமை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். மத்தேயு 5:16 பாருங்கள், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்களுடைய நல்ல செயல்களை கண்டு, உங்களுடைய நல்ல பேச்சை கண்டு, உங்களுடைய நல்ல குணாதிசயத்தை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய சாட்சி உள்ள ஜீவியம் தேவை. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே சாட்சியாயிரு, வாலிப மகளே சாட்சியாயிரு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 6:20 பாருங்கள், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டு இருக்கிறீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு எச்சரிக்கிறது. ஆமே. ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. யோவான் 15:8 பாருங்கள், நீங்கள் மிகுந்த
தகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் கனி கொடுக்கிற ஜீவியம் இருக்கணும். ஒரு மரத்தை பார்த்து இந்த மரம் ரொம்ப நல்ல மரம்னு சொல்கிறோம். ஒரு தென்னை மரத்தை பார்த்து இது கெட்ட இது நல்லாவே இருக்காது இந்த மரம் எதை வச்சு சொல்கிறோம்? அதன் கனிகளை வைத்து சொல்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய செயல், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பார்வை, உங்களுடைய நடக்கை தான் உங்களை யார் என்று அடையாளம் காட்டுகிறது. அவர்கள் கிறிஸ்தவர்கள், தங்கமானவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவர்கள் நல்ல மாதிரி சொல்கிறாங்களா இல்லை அவங்க ஒரு மாதிரின்றாங்களா? யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரோமர் 2:24 எழுதியிருக்கிறபடி புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று பவுல் சொல்கிறாரே. பரிசுத்தத்தினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது பாடுகளினாலே மகிமை என்று சொன்னேன். யோவான் 21:18-19 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது பேதுருவை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ இள வயதாய் இருக்கும் பொழுது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் பொழுது உன் கைகளை ஈட்டுவாய், வேறொருவன் உனக்கு அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னான். மரணத்தினாலே பேதுரு தன்னை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறித்து கர்த்தர் இப்படி சொன்னார். பேதுருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கடைசி நாட்களிலே அவன் தேவனுக்காக எவ்வளவு பாடுபடுவான் என்பதை குறித்து கர்த்தர் சொன்னார். அவன் பாடுபடுவது நிமித்தம் தேவநாமம் மகிமைப்படும் என்பதை குறித்து சொன்னார். ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய அனனியாவை பார்த்து சொன்னார், நீ எழுந்து நேரு தெருவுக்கு போ, அங்கு தச்சுப்பட்டனாகிய சவுல் இருக்கிறான், அவன் என் நாமத்திற்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். பாருங்கள், பாடுகளினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஜீசஸ், ஹல்லேலூயா! எத்தனை மேலான ஒரு வாழ்க்கை! 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும், ஆனால் அதை பார்க்கின் விலையேறப்பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட்டு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் விளங்க காணப்படும் என்று சொல்லப்படுகிறதே. ஹல்லேலூயா! பாடுகளினாலே ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி தேவனால் அழைக்கப்படுகிறீர்கள். 1 பேதுரு 4:14, 1 பேதுரு 2:20-21 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். பாடுகளினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதை குறித்து அந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை தேவனுக்காக நீங்கள் அர்ப்பணியுங்கள், தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள், உங்கள் நடுவிலே மகிமையாக இருப்பேன். ஹல்லேலூயா! ஒரு விசுவாசி மூலமாக தேவன் எப்படியெல்லாம் மகிமைப்பட விரும்புகிறார்? பாட்டினாலே மகிமை, பரிசுத்தத்தினாலே மகிமை, பாடுகளினாலே மகிமை. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமானது வேலைக்காய் ஸ்தோத்திரம். பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோமுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே, ஆண்டவரே உங்கள் நடுவிலே நான் மகிமையாக இருப்பேன் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் செபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்ற எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you. சியோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:30 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரன் பி சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8 புத்தர் தெரு, காமராஜபுரம், செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.